மகிந்தவை முன்னிலைப்படுத்தி அரசியல் கட்சியொன்றை உருவாக்கும் முயற்சியில் மகிந்தவை போல் வயது முதிர்ந்தவர்களாகவும் அல்லது அரசியலில் பங்குரூத்து நிலைக்கு தள்ளப்பட்டவர்களுமே அடங்குவதாக அமைச்சர் ராஜிதா குறிப்பிட்டுள்ளார் இளமையாகவும் ஓடியாடி தெரிந்த காலப்பகுதியிலேயுமே மகிந்த அரசியலில் மக்கள் செல்வாக்கை பெற்ற பலமான அரசியல்வாதியாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர் ஆனால் மகிந்த தற்போது ஓய்வெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருப்பதாக கூறியுள்ளார் இந்த நிலையில் இந்த விகடர்கள் இணைந்து புதிய கட்சியொன்றை உருவாக்கி எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட்டால் மக்கள் மத்தியில் அவர்களுக்கு இருக்கும் செல்வாக்கு என்னவென்று நிரூபணமாகிவிடும் என்றும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு முன்னர் இடம்பெற்ற தேர்தல்களில் மோசமான இனவாதத்தையும் சமூகங்களுக்கு இடையிலான மோதல்களையும் தூண்டிவிட்டு மகிந்த அணியினர் வெற்றி பெற்றிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த இனவாத நடவடிக்கைகளுக்கு மகிந்தாவின் சகோதரரான அபோதைய பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் கோட்டபாய் ராஜபக்சவே தலைமை தாங்கியதாகவும் ராஜதசேன ரத்ன குற்றம் சாட்டினார் இதனால் தற்போது மக்களின் ஆதரவு அற்ற மகிந்த மற்றும் அவரது சகோதரர்களுக்கு ஊழல் மோசடி பேர்வழிகளும் காடையர்களும் கொள்ளையர்களும் குற்றவாளிகளும் பாலியல் வன்கொடுமையாளர்களும் மதுபான சாலை உரிமையாளர்களுமே ஆதரவு வழங்கி புதிய கட்சியொன்றை உருவாக்க அழுத்தம் கொடுத்து வருவதாக அமைச்சர் ராஜித மேலும் தெரிவித்துள்ளார்